பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மகாவிஷ்ணு சாரோட வீடியோஸ் வந்து நிறைய பார்ப்போம். அவர் பேசுறது வந்து நிறைய கேட்போம். அவர் நிறைய பக்கம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சரி நம்ம பொண்ணும் ஃபென்சிங்ல இருக்காளே, வால்வீச்சில் வந்து தேசிய அளவில் இது வெற்றி பெற்றிருக்காளேன்னு சொல்லிட்டு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன். அவங்களும் வந்து பாப்பா விளையாடுறத பார்த்துட்டு எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கும் மகாவிஷ்ணு சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்ன சொல்றதுன்னு தெரில, ஆனால் பேச பேச எனக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஏன்னா இந்த ஹெல்ப் கிடைச்சதுனால என் பொண்ணு விளையாட போறா, அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. குருவே சரணம். எதனால மூச்சு உள்ள போய் ஓடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். நான் மட்டும் இல்லை, ஜென்ரலாக யார் பயிற்சி பண்ணாலும் வெளிமூச்சு உள் மூச்சாக திரும்பும். என்னாகும்? வெளிமூச்சு உள்மூச்சாக திரும்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரீத்திங்கில் ஒரு டிஃபிகல்ட்டி ஏற்படும். முன்னாடி விட்ட மாதிரி மூச்சு விட முடியாது, மூச்சு அடைப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அது மூச்சடைப்பு கிடையாது. பயம் வரும், செத்து போயிட போகிறோமோ அப்படின்னு தோணும். ஐயோ ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது, உங்களுக்கு அது பழக்கமும் கிடையாது. எசரணும். அப்போ நம்ம திடீர்னு போட்டு பிடிச்சிக்கிட்டு வெளிமூச்சு உள்மூச்சாக திரும்பும்போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்க முடியாது தானே, இல்லை ஏற்றுப்பீங்களா? அப்போ அமைதியாக நம்மளை கேட்காம அது வாட்டு உள்ளே போய் ஆழமாக போய் உட்காந்துக்கும். ரொம்ப டீப்பாக ஆழமாக போய் உட்காந்துருச்சு அப்படின்னா பேச்சு வராது. சில நேரத்தில் பேச பிடிக்காது. சரி பேசலை, சரி அதனால் என்ன நடக்கும், அதனால் என்ன பலன், என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சுகம் கிடைக்கிது? சரி வேற, தூங்குனா சுகம் கிடைக்குது, வேற சொரிஞ்ச சுகமா இருக்க. அற்புதம், உண்மைதான். மெய் உடம்புனால ஏற்படக்கூடிய சுகம் வேற. புகழ்ந்தா, புகழ்ந்தா சுகமா இருக்கு. காதுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் வேற. சாப்பிட்டா சுகம் கிடைக்குது, அமைதியாக இருந்தால் சுகம் கிடைக்குது. அமைதியாக இருந்தால் சுகம் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பட் இன்னும் கம்ப்ளீட்டாக அந்த பிளிஸ்குள்ள நம்ம போயிருக்க மாட்டோம். வேற ஓய்வு எடுத்தால் சுகமாக இருக்கு வேற. எந்த படம் பிடிச்ச படம், எந்த படம் பார்த்தாலும் எப்படி இருக்கு, சுகமாக இருக்கு வேற. பாட்டு கேட்டால் சுகமாக இருக்கு, அடே எங்கப்பா வேற. சாப்பாடு சாப்பிட்டா சுகமா இருக்கு. இப்போ எந்த சுகம் எடுத்துக்கிட்டாலும், புகழ்றதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து சொறியறதுல இருந்து செக்ஸ் வச்சுக்கிறதுல இருந்து, இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்டர்னலான திங் தேவைப்படுது. இப்போ சொன்ன மொத்தத்துல இருக்கிறதுல உச்சகட்ட சுகம் எது? தியானம் பண்றதா? சரி ஓகே, தியானம் பண்ணால் சுகம்தான். பட் அந்த நிலையை உடனே நம்மால் அடைய முடிவதில்லை. மனித வாழ்க்கையில் பார்க்கும்போது உச்சகட்ட சுகமாக இப்போதைக்கு இது இருக்குது. இப்போ நான் சொன்னதில் சொறியிறது, தூங்குறது, சாப்பிட்றது, புகழ்றது, செக்ஸ் வச்சுக்கிறது, இதில் எது ஜாஸ்தி சுகம்? செக்ஸ் தான் இருக்கிறதுலே உச்சகட்ட சுகம். ஏன்னா ஐம்புலன்களும் ஒன்றாக அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது. எசர்ணும். இந்த செக்ஸ் வச்சுக்கிறத விட ஒரு 100 மடங்கு சுகம் சும்மா இருந்தாலே கிடைக்கும். அப்படியே இருந்தால் கிடைக்கும். எப்போ மூச்சு உள்ளே ஒடுங்கி விட்டது என்றால் சுகமாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஏன் வேலை பார்க்க தோணுமா? இவன் தான் யோகி. யார் யோகி? மூச்சை தனக்குள்
ஒடுக்கியவன் அல்லது நிறுத்தியவனுக்கு பேர் யோகி. அந்த மூச்சு சில பல நிமிடம் நின்றால் அவன் தியானம் செய்கிறவன், சில பல மணி நேரம் நின்றால் அவன் யோகம் செய்கிறவன், சில பல நாட்கள் நின்றால் அவன் சமாதி நிலையடைந்தவன். அவனுக்கு பேர் சித்தன். அவனுக்கு பேர் என்ன? இப்போ மூச்சு உங்களுக்கு எத்தனை செகண்ட் உள்ள நிற்கிது? எத்தனை எத்தனை மணி நேரம் உள்ள நிற்கிது உள்ள? எவ்வளோ நேரம்? சில நொடி. மூச்சை இழுத்து லாக் பண்ணிட்டு என் நான் விடும்போது மூச்சை விடுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளேயே மூச்சு புசு புசுன்னு சவுண்டு வருது. நான் மிஞ்சி போனால் ஒரு 20 செகண்ட் நிறுத்திருப்பேன், அதுக்கே முடிய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணணும்? மூச்சை உள்ளே நிறுத்த வேண்டும். நிறுத்திடலாமா? மூச்சை எப்படி நிறுத்தணும் அப்படின்னா, மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும், தானாகவே நிற்கணும். அதுதான் பயிற்சி, அதுதான் டெக்னிக். புரிஞ்சுதானே சொல்கிறது? அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பயிற்சியில் பார்ப்போம். அழிஞ்சுக்கிட்டே வரீங்களே, அழிஞ்சுக்கிட்டே வரீங்களே. நேற்று இருந்தவன் இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு கிடையாது, நாளைக்கு இருக்கிறவன் நாளாக இன்றைக்கி கிடையாது. ஏன் புது புது பழக்கம் கற்றுக்கிறீங்க, புது புது வார்த்தை கேட்குறீங்க, டெய்லியும் பிரெயின் வாஷ் ஆகுறீங்க. எங்கேயாவது ஏதாவது எப்படி தம்பி பிரெயின் வாஷ் ஆகுறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், முதல்ல உப்பும் பல் பொடியும் வச்சு விளக்கிட்டு இருந்தீங்க, உப்பும் கல்லும் வச்சு விளக்கிட்டு இருந்தீங்க, இப்போ எதை வச்சு விளக்குறீங்க? முதல்ல உங்கள் உப்பு தான் கொடுத்து விளக்கிட்டேன்னா, இப்போ இருக்கிறதுல பேஸ்ட் தான் பெஸ்ட்டுன்னு கொண்டு வந்தான். இப்போ உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்காடான்னு மறுபடியும் கொண்டு வந்துட்டான். உனக்கு அறிவு இருக்காடான்னு கேட்கணுமா இல்லையா? நீங்கள் கேட்கணுமா இல்லையாங்க? ஏன்ட்டா அதைத்தான்றா வச்சு நாங்கள் முதல்ல விளக்கிட்டு இருந்தோம், மறுபடியும் இப்போ இதை கொண்டு வந்துட்டியே, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கிறதா பார்த்து, ஏன் உங்கள் வீட்டில் உப்பே இல்லையா? முன்ன பின்ன உப்பை பார்த்ததே இல்லையா நீங்கள்? அப்போ நம்மளுடைய மைண்டை யோசிக்க முடியாமல் எந்த அளவுக்கு சுகத்துக்கு அடிமைப்படுத்தி, எந்த அளவுக்கு இந்த நவீனத்துக்கு அடிமைப்படுத்தி எப்படி கொண்டு வந்துட்டான் பாருங்க. இன்னும் போக 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 என்ன கன்றாவே என்ன கருமாந்திரம் வரும்னே தெரில. இன்னும் என்னென்ன ப்ராடக்ட்டை கொண்டு வருவாங்கன்னு தெரில. நம்ம குழந்தைங்களோட நிலைமையெல்லாம் நினச்சி பார்க்கணும். இப்போ நீங்கள் நம்மளே பெரிய குழந்தை தான், அதை விட்டுருங்க, உலகம் ஏற்றுக்காது. இப்போது நான் ஏற்றுப்பேன். நம்ம குழந்தைங்களோட நிலைமையை நினச்சி பாருங்க. மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். மனம் என்பது நிலையில்லாதது. இந்த மனதை அழிப்பது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த மனம் எதற்காவது இயங்கிக் கொண்டே இருக்கும். எப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கோம்? நீங்க சாகிற கடைசி செகண்ட் வரைக்கும் இயங்கிட்டு இருக்கும். இப்பொழுதே இந்த மனதை இந்த நிறுத்தக்கூடிய கலையை நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம், மாட்டிப்பீங்க. புரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த மனம் எனும் இந்த மகாசூரனை நீங்கள் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். டாட், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த மனம் என்னும் இந்த மகாசூரன் தான் உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுக்குறான், எல்லாத்தையும் அழிக்கிறான். கொடுக்கறது அவன் தான், அழிக்கிறது அவன் தான். அவனை சந்தோஷமா ஆனந்தமா வச்சிருந்தீங்கன்னா வேண்டும் என்கின்ற அனைத்தையும் கொடுப்பான். அவனை கொஞ்சம் சோகமா வச்சிருந்தீங்கன்னா இருக்கிறத பூரா புடுங்கிடுவான். ஏன்? உங்களை நோக்கி ஈர்ப்பதும் அவன் தான், உங்ககிட்ட இருக்கிறத தள்ளி விடுறதும் அவன் தான். அவன் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி. அவனை மகிழ்ச்சியா வச்சிருந்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸா செயல்படுவான். அவனை சோகமா வச்சிருந்தீங்கன்னு வைங்க, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா செயல்படுவான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவான். இது வேண்டாம், அது வேணாம், அது வேணாம், இது வேணாம், நல்லதையும் சேர்த்து கழட்டி விட்டுருவான். அதான் பிரச்சனை. இந்த மனம் என்னும் இந்த அற்புதமான ஒரு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தி மனதையே அழிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை பாருங்க. யாரை பயன்படுத்தி யார் அழிக்கிறது? மனதை பயன்படுத்தி மனதையே அழிக்கணும்.